வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான போஸ்ட் தான் விட்டுருக்காங்க. மொத்தம் 52 விதமான போஸ்ட் வந்து இதில் விட்டுருக்காங்க. இதில் டெக்னிக்கலுக்கான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம், அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தென் இந்த போஸ்ட்டுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இதை விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் என்ன, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதை பற்றி பார்ப்போம். என்னன்னா, அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 18/12/2022 படி. 28 அதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி இருந்தாலும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். தென் மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பேச்சலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் 65 மார்க்ஸ். ஸோ 60% மார்க் வந்து பேச்சலர் டிகிரியில் எது முடிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஆவரேஜ் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ் இயர்ஸில் வந்து எதுன்னு சொல்லலாம், அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஃபுல் டைம், அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் ஃபுல் டைமில் எம்பிஏ முடிச்சவங்க, பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க, வித் 60% மார்க்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் முடிச்சவங்க, பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் ஃபார் ஹச்ஆர் டிசிப்ளினில் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சலர் டிகிரி முடிச்சுட்டு வித் அட்லீஸ்ட் 2 இயர்ஸில் இந்த எம்பிஏ, பிஜி டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா பேச்சலர் டிகிரியில் 60% மார்க் எடுத்து அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஃபுல் டைமில் எம்பிஏ, பிஜி டிப்ளமோவில் மேனேஜ்மெண்ட், 65 மார்க்ஸ் இன் ப்ரொடக்ஷன்ஸ், ஆப்ரேஷன், மெட்டீரியல், லாஜிஸ்டிக், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஃபார் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். சிஎஸ்இஎம்ஏ ஃபார் ஃபினான்ஸ் டிசிப்ளின் முடிச்சவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிசர்வேஷன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 51 போஸ்ட் இருக்குது. அன்ரிசர்டுக்கு 23, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 13 போஸ்ட்டும், எஸ்சிக்கு 7 வேகன்சியும், எஸ்டிக்கு வந்து 3 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 5 வேகன்சியும் ஒதுக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் வந்து இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் ஆஃப் ஜென்ரலுக்கும், 15 இயர்ஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டிக்கும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 13 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 45 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வச்சு எடுப்பாங்க 29 ஜனவரி 2023 சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சேலம், திருச்சி, சென்னையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இதோடய எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம், சேலம் இருக்குது, திருச்சி இருக்குது, சென்னையில் வந்து இதோடய எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 200 மார்க் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து டொமைன் நாலேஜ் டெஸ்ட் டூரேஷன் 40 மினிட்ஸ் ஃபார் 100 மார்க்ஸ், செகண்ட் பார்ட் ஆர்டிடியூட் டெஸ்ட் டூரேஷன் 80 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டோட்டல் 100 மார்க்ஸ். ஸோ கன்சிஸ்டிங் ஃபார் 4 செக்மெண்ட்ஸ் இருக்கும், குவான்டிட்டிவ் ஆர்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 25 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ பற்றி சொல்லியிருக்காங்க, 1:3 ரேஷியோவில் எடுப்பேன்னு, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், ட்ரைனிங் ப்ரொபோசன்ஸ், எம்எல்எம் சேலரி பற்றி சொல்லியிருக்காங்க, 50,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங்கே 50,000 ரூபாய் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் எப்படி அப்ளை பண்ணும், இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 700 ரூபா வச்சிருக்காங்க. ஸோ ஓபிசி இடபிள்யூ ஸ்கேண்ட்டு 200 ரூபா வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இஎஸ்எம் கேண்டிடேட்டுக்கு 200 ரூபா வச்சிருக்காங்க. இந்த போஸ்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு வெறும் 60 ரூபா சர்வீஸ் சார்ஜில் நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்துட்டு விண்ணப்பிச்சிக்கலாம். தென் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ இதை பற்றி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 18/12/2022 இந்த போஸ்ட்டை நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.